அப்போ கண்ணா கவனிங்க, இந்த இணைப்பு பாட பயிற்சி 9ஆம் வகுப்பு இது என்னன்னா, 8th எட்டாம் வகுப்புல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வந்து நம்ம ரீகால் பண்றோம், புரியுதுங்களா? அதனால இப்ப அந்த புத்தகத்துல என்னென்ன நீங்க படிச்சீங்க, அதுவும் இந்த கோவிட்ல வந்து கொஞ்சம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ஆயிடுச்சு, அதனால ரீகால் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா கவனிடா கண்ணா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விகிதமுறு எண்களின் பொது வடிவம் என்ன? விகிதமுறு எண்களின் பொது வடிவம் என்ன? இது புக்ல கொடுத்திருக்காங்க, 8th புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த பாருங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் இது என்னது? முழுக்களின் வகுத்தல் மூலம், முழுக்களின் வகுத்தல் மூலம் உருவாக்கப்படும் விகிதமே விகிதமுறு எண். அப்ப பொது வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு விகிதமுறை என்னானது ஏ பை பி என்ற பின்ன வடிவ என்னாகும். அழகா கொடுத்திருக்காங்க. அப்ப பொது வடிவம் என்னது? ஏ பை பி, ரைட்டுங்களா? பொது வடிவம் என்னது? ஏ பை பி. அதுல பி எதுக்கு சமம் அல்ல? பூஜ்யத்திற்கு சமம் அல்ல, பூஜ்யத்திற்கு சமம் அல்ல. அதே மாதிரி ஏ கமா பி எதனுடைய உறுப்பு, புரியுதுங்களா? எதனுடைய உறுப்பு? ஏ கமா பின்றது எந்த எண்ணாக இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏ கமா பி ஆகியன முழுக்கள் ஆகும். முழுக்களை எதுல குறிப்போம் நம்ம? ஜெட். முழுக்கள்னா எந்த இது லீகன்னு? ஜெட் ஈக்குவல் டு என்னது? எக்ஸெட்ரா -2 -1 0 1 2 எக்ஸெட்ரா, இதுதான் முழுக்கள். குறையெண்கள் மிகையெண்கள் பூஜ்யத்தை கொண்டதுதான் என்னது? முழுக்கள். இங்க ஏகமா பீன்றது எதனுடைய உறுப்பு? முழுக்களினுடைய உறுப்பு, இதுதான் மோது, புரியுதுங்களா? வரையறை கேட்டாலும் இப்படிதான் எழுதணும். இதுல பொது வடிவம்னு கேட்டதுனால இப்படி எழுதி கொண்டிருக்கணும், புரியுதுங்களா? பொது வடிவம்னு கேட்டதனால நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம். ஒரு விகிதமுறு என்னானது ஏ பை பி என்ற பின்ன வடிவ என்னாகும். இங்கு ஏ மற்றும் பி ஆகியன முழுக்கள் ஆகும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த கேள்வியில இது புரியும் உனக்கு. ஏன்னா பின்னத்துக்கும் விகிதமுறு எண்ணுக்கு வித்தியாசம் வரும்போது நமக்கு இது தெரியணும், அதனால இந்த வார்த்தையை நல்லா படிச்சுக்கும். அதே மாதிரி பி நாட் ஈக்குவல் டு 0, இது புரியுதா? பூஜ்யமாக இருக்க கூடாது. பகுதி, இது என்னடிக்கணும்? தொகுதி, நியூமரேட்டர். இது என்னது? தொகுதி. இது என்னது? பகுதி. பகுதி என்னவா இருக்க கூடாது? பூஜ்யமாக இருக்க கூடாது, ரைட்டா? அனைத்து விகிதமுறு எண்களின் தொகுப்பானது கியூ என குறிக்கப்படுகிறது, புரியுதுங்களா? ரைட்டா? அதனால விகிதமுறு எண்களின் பொது வடிவம்னா என்னடி சொல்லணும்? ஏ பை பி என்ற பின்ன வடிவம், ரைட்டுங்களா? அதுல பி எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0, ரைட்டா? பி ஆனது பூஜ்யத்திற்கு சமம் அல்ல. ஏ கமா பி ஆகியன முழுக்கள் ஆகும். இப்படி உனக்கு எழுத தெரியலனாலும் இது மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு விகிதமுறு எண்ணானது இருக்குதா இல்லையா, இது வரைக்கும் எழுதினா போதும், இது வரைக்கும் எழுதினா போதும், சரியா? இதுதான் எந்த ஃபார்ம்ல குறிப்போனா ஏ பை பி இல்ல அப்படின்னாலும் சில நேரத்துல எப்படி சொல்லணும்? பி பை கியூன்னு கூட சொல்லலாம். எப்படி இருக்க நான் சொல்லலாம்? பி பை கியூ. அப்ப நீ என்ன சொல்வ? நீ இங்க கியூ நாட் ஈக்குவல் டு 0. ஏன் கியூன்றது எதுல இருக்குது? டினாமினேட்டர்ல, பகுதியில இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி பி கமா கியூன்றது எதனுடைய உறுப்பு? முழுக்களினுடைய உறுப்பு. பி கமா கியூன்றது என்ன? அது முழுக்களினுடைய உறுப்பு. அப்படின்னா என்னன்னா குறையன் மிகையன் பூஜ்யம் எது வேணாலும் வரும். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, இது முத கேள்வி. அடுத்தது ரெண்டாவது, விகிதமுறு எண்களுக்கும் பின்னங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம எழுதிக்கலாமா? இது வந்து பின்னங்கள், இது என்னடிக்கணும்? பின்னங்கள். உங்க புக்குலயே அது கொடுத்திருக்கிறாங்க, குறை அல்லாத எண்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கணும்ன்றதுக்காக நம்ம இது பண்ணலாம். இது என்னது? விகித முறு எண்கள், சரியா? இங்க பாருங்க, உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ரைட்டா? உங்க புக்ல குறையற்ற விகிதமுறு எண்களை பின்னங்களாக கருதலாம். என்னடி கண்ணு கொடுத்திருக்காங்க?
குறையற்ற விகிதமுறி எண்களை பின்னங்களாக கருதலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. ரைட்டா? இங்க விக்கிட்டான்னு எழுதிக்கலாம். ரைட்டா? குறையற்ற விகிதமுறி எண்களை பின்னங்களாக கருதலான்னு உங்க புக்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க எப்படி எழுதலாம்னா, பின்னங்கள் என்னடிக்கன்னு பின்னங்கள், இங்க என்னது விகிதமுறி எண்கள். ரைட்டா? இதுல என்ன ஃபார்ம்ல இதை எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை என்ன ஃபார்ம்ல எழுதலாம், ஏ பை பி என்ற வடிவத்துல எழுதலாம். இதையும் ஏ பை பி வடிவத்துல எழுதலாம், இல்ல பி கமா கியூன்னு கூட வச்சுக்கோ. ரைட்டா? இதுல என்னன்னா, ஏ மற்றும் பி ஆகியன என்ன எண்கள் இங்க கொடுத்துருக்காங்க பாரு, குறையற்ற. அப்ப என்ன எண்கள்னு சொல்லணும், முழு எண்கள். என்ன எண்கள்? முழு எண்கள். முழு எண்கள்னா என்னடிக்கண்ண, டபிள்யூ ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ஹோல் நம்பர்ஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி என்னது, பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்க, இங்க ஆக்சுவலா சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இயல் எண்கள், முழு எண்கள் அல்லது இயல் எண்கள் கூட சொல்லுவாங்க, அல்லது இயல் எண்கள். ஆனா முழு எண்கள் மட்டும் சொன்னாலே போதும். ஏன் முழு எண்கள்னு சொன்னாலே போதும், முழு எண்களுக்குள்ள என்ன இருக்குது, இயல் எண்கள் இருக்குது, இது வந்து எண். அடுத்தது என்னது, டபிள்யூ. அப்ப முழு எண்கள்னு சொல்லும் போதே என்னவோ வந்துடும் உனக்கு, இயல் எண்ணும் வந்துடும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஏன் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, பூஜ்ஜியம் பை நாலு அப்படின்னு வரும். பூஜ்ஜியம் பை நாலுன்னு என்னது, அது பூஜ்ஜியம். ஆனா நமக்கு வந்து அப்படி நமக்கு இது பண்றது இல்ல, அதனால முழு எண்கள் இல்ல இயல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? இப்ப நாலுல எந்த பகுதியுமே பிரிக்கப்படாம இருக்குது அப்படின்னா, அது வந்து என்னது, பூஜ்ஜியம். இப்ப கவனி, இப்ப பூஜ்ஜியம் பை நாலுன்னு நம்ம எழுதலாம் இந்த இடத்துல, சரியா? இப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஏ மற்றும் பி ஆகியவை என்ன எண்கள், இங்க கொடுத்துருக்காங்க பாரு, முழுக்கள். என்ன, முழுக்கள். அதே மாதிரி என்னது, பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. உனக்கு இதை வித்தியாசப்படுத்தி காட்டணும்னா, ஒன்னு ஏ பை பின்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு என்னன்னு வச்சுக்கலாம், பி பை கியூன்னு கூட வச்சுக்கலாம். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இங்க என்ன சொல்லலாம்னா, நல்லா கவனிக்கணும், பின்ன எண்கள் அனைத்தும் விகிதமுறி எண்கள். பின்ன எண்கள் அனைத்தும் என்னது, விகிதமுறு எண்கள். விகித முறு எண்கள். ரைட்டா? ஃபிராக்ஷன், ஆல் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ரைட்டா? இங்க என்ன சொல்லலாம், விகிதமுறு எண்கள் அனைத்தும் பின்ன எண்கள் அல்ல, விகிதமுறு எண்கள் அனைத்தும், விகிதமுறு எண்கள் அனைத்தும் என்ன எண்கள் அல்ல, பின்ன எண்கள் அல்ல. ஏன் தெரியுதா? ஏன்னா விகிதமுறு எண்கள் என்ன வரும், குறை எண்ணும் வரும். புரியுதுங்களா? நாட் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஃபிராக்ஷன்ஸ். புரிஞ்சுதாடா கண்ணா? ஏன்னா இங்க பிஎன் கியூல என்ன வரும், ஏஎன் பி ல நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், சரியா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுன்னு என்ன கொடுப்பீங்க, சும்மா ஒன்னு பை ரெண்டு, ஒன் பை டூ, இல்லாட்டி என்ன வரலாம், ஒன் பை ஃபோர், அடுத்த என்ன வரலாம், நைன் பை செவன், இப்படி வரலாம். இதுல என்ன வரலாம், எயிட் பை ஒன். புரியுதுங்களா? எயிட் பை ஒன், இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம் நம்ம இங்க, மைனஸ், ரைட்டுங்களா, என்னது, ஃபைவ் பை எயிட். ரைட்டா? இல்ல சாரி, ரைட்டா, ரெண்டுமே மைனஸ்லயும் வரலாம். புரியுதுங்களா? ஃபைவ் பை மைனஸ் எயிட். அடுத்து என்னது, மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பை மைனஸ் டுவெண்ட்டி செவன். அடுத்து என்ன கொடுக்கலாம், ஹண்ட்ரட் டிவைடட் பை மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப ரெண்டும் நெகட்டிவ்ல கொடுத்தேன், அடுத்து என்ன கொடுத்தேன், ரெண்டும் பாசிட்டிவ்ல கொடுத்தேன். அதுல என்ன அடுத்தது என்ன கொடுத்துருக்குறீங்க, டினாமினேட்டர்ல நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? பகுதியில. புரிஞ்சுதா புரியலையாடா கண்ணா? ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால மூணு பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட். இதுதான் என்னது, வித்தியாசம் பின்னத்திற்கும். புரியுதுங்களா?
விகிதமுறு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா முழுக்களின் பண்பு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, முழுக்களின் பண்பு என்னென்ன பண்பெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முழுக்கல்ல மொதோ வந்து அடிப்படை செயல்பாடுகள் என்னென்ன, கூட்டல் இல்லையா, அடுத்து என்னது கழித்தல், அடுத்தது பெருக்கல், இது மூணாவது கேள்வி, பெருக்கல், அடுத்து என்னது வகுத்தல். இது எல்லாத்துக்குமே, இது எல்லாத்துக்குமே, இப்ப கூட்டலை பொறுத்த வரைக்கும் வரணும், கழித்தலை பொறுத்த வரைக்கும், பெருக்கலை பொறுத்த வரைக்கும், என்னென்ன பண்புகள், பண்புகள் பேர் தான் கேட்டிருக்காங்க. முதல் என்ன பண்பு, அடைவு பண்பு. என்ன பண்பு, அடைவு பண்பு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, சரியாடாக்கண்ணா. அடுத்தது என்ன கொடுக்கலாம் நம்ம அடைவு பண்புக்கு, அடுத்தது பரிமாற்று பண்பு. என்ன பண்பு, பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்னது சேர்ப்பு பண்பு. என்ன பண்பு, சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்னன்னா பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. அடுத்த என்னன்னா சமணி பண்பு. என்ன பண்பு, சமணி பண்பு, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இதுதான், புரியுதுங்களா, எந்த எந்த கேள்விக்கு, முழுக்களின் பண்புகள். இது என்ன அடிக்கணும், முழுக்களின் பண்புகள், சரியா, புரிஞ்சுதா புரியலையா. முழுக்கள் இப்ப கூட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாமே பார்க்கணும், புரியுதுங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணணும், ரைட்டுங்களா. ஆனா இந்த பங்கீட்டு பண்பு வரும்போது மட்டும் ரெண்டும் வரும், பெருக்கல் கூட்டல், பெருக்கல் கழித்தல் அப்படி வரும், சரிங்களா. அதனால வெறும் கூட்டல் வரும்போது இந்த பங்கீட்டு பண்பு வரக்கூடாது, அதே மாதிரி அதனால இதுக்கு போடாது, இது இது ரெண்டும் சேர்த்து வரும். அடுத்த கழித்தல், இது நாலும் வரும், வேற கலர்ல போட்டா இந்த பாருங்க, கழித்தலுக்கு அதே மாதிரி அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, சரியாடாக்கண்ணா. அதே மாதிரி பெருக்களுக்கு என்னது, அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, சமணி பண்பு, அது மாதிரி வரணும், செக் பண்ணி பார்க்கணும், சரியா. இது ஏன் சொன்னா பெருக்கள், பெருக்கள் கூட்டல், கூட்டலின் பெருக்களும் கூட்டலையும் சேர்த்தி வரணும், புரியுதுங்களா, பெருக்களும் கூட்டல், அதே மாதிரி பெருக்களும் கழித்தலும் அப்படி வரணும், அதே மாதிரியே வகுத்தலுக்கு அடைவு பண்பு, சேர்ப்பு பண்பு எல்லாமே, சரியா. அதனால என்ன பண்புகள் தான் அவங்க கேட்டிருக்காங்க, முழுக்களின் பண்புனா அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, ஆக்சுவலா முதல் இது நாளும், அப்புறம் இது சேரும் போது இந்த பங்கீட்டு பண்பு சேர்ந்து, சரியா, புரிஞ்சுதா, என்னன்னு புரிஞ்சுதா. அதனால விகிதமுறி எண்களின் பொது வடிவம் என்னன்னு கேட்டா எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும், ஏ பை பி, பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏகமா பி என்பது என்னது, முழுக்கள். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும், பழைய மாதிரி கிடையாது கண்ணுக்கு, அடிப்படை கருத்துக்கள் தெரிஞ்சாதான் உன்னால ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதனால தயவு செய்து நல்லா கவனி மிஸ் சொல்லித்தரத, அதே மாதிரி இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா ரொம்ப அப்படியே இது பண்ணல, என்னதான் இதையே இப்ப இது இது சிம்பிளா இருக்கு, ஓ கதை எனக்கு வேண்டாம் மிஸ் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிருக்கு இதுலயே. இது எதுக்கு, விகித முறுக்கு, இது எதுக்கு, விகித முறுக்கு. பின்னத்துக்கு என்ன பண்ணுவோம்னா இதேதான், ஏ பை பி, B not equal to zero, A comma B belongs to என்னது, W அப்படின்னு எழுதிக்கும், வேற ஒண்ணுமே வேணாம், இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி எல்லா பின்னங்களும் விகிதமுறு எண்கள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு பாயிண்ட் ஞாபகம், அப்புறம் சொல்லிடுவேன், விகிதமுறு எண்கள், எல்லா விகிதமுறு எண்களும் பின்னங்கள் அல்ல. அதே மாதிரி பின்னத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொன்னா குறை எண்களை கொடுக்கவே கூடாது, என்ன பண்ணக்கூடாது, குறை எண்களை கொடுக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும், சரியாடா கண்ணா, புரியுதாடா கண்ணா, ரைட்டா ரைட் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கும். முழுக்களின் பண்புக்கும் சொல்லிட்டேன் நான், என்னென்ன அடைவு பண்பு, அடுத்தது சேர்ப்பு, இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட்டிவ், அது என்ன என்ன பண்பு, பரிமாற்று பண்பு, சாரி சாரி, பரிமாற்று பண்பு, அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, அதுக்கப்புறம் என்ன இன்னொன்னு சேர்த்துக்கணும், பங்கீட்டு பண்பு, சரியாடா கண்ணா, புரியுதா, புரிஞ்சுதா புரியலையா, ரைட்டா, தேங்க்யூ. நம்ம அடுத்த இதுல வேணா பார்க்கலாம், ஒவ்வொரு எக்ஸாம்பிளா கொடுத்து முத என்ன பண்பை பார்க்கலாம், அடைவு பண்பு எப்படி வருது, அதே மாதிரி பரிமாற்று பண்பு, அடைவு பண்பும் பரிமாற்று பண்பும் உங்க புக்ல கொடுத்துருக்குறாங்க, ரீகால் பண்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க இணைப்பு பாட பயிற்சியில, நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதிப்பீடுக்கு கொடுக்குற, அந்த மதிப்பீடை நீங்களே செஞ்சு பார்க்கணும், சரியா டாக்கணா. இல்ல டைம் லிமிட் இல்லாதனால இந்த வீடியோ கட் பண்ணிடுறேன், மறுபடி பார்ட் டூல அடுத்தது நான் நடத்துறேன். இந்த முழுக்களினுடைய பண்புகள்ல எதை நடத்த போறேன், அடைவு பண்பும் பரிமாற்று பண்பையும் நடத்திடுறேன்.
சரியாடா கண்ணா? ஒரு பாப்புக்கு திடீர்னு டவுட், நம்ம பின்னத்துக்கும் விகிதமுருக்கும் ஏதாவது சொல்லுங்க மிஸ் அப்படின்னு வித்தியாசத்துக்கு. கண்ணு பின்னம் அப்படின்றது இங்க பாருங்க, இப்ப முழுசா ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இத பகுதியா பிரிக்கிறோம், முழு எண்ணினுடைய ஒரு பகுதி தான் என்னதுன்னா பின்னம். புரியுதுங்களா? இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப இதை மட்டும் ஷேட் பண்ணானே, இது என்னன்னு சொல்லலாம், 1/4 சொல்லலாம், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்ப இது என்னது? பின்னம். அதே மாதிரி இந்த பின்னத்துல குறை எண்ணே வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல பின்னத்துல என்ன வராது? குறை எண்ணே வராது. புரியுதுங்களா? அப்ப இந்த பின்னம் அப்படின்றது கண்டிப்பா எதுல வருது? முழு எண்ணினுடைய ஒரு பகுதியா தான் வருது, ரைட்டா? அடுத்தது இன்னொன்னு பாருங்களேன். இப்ப சப்போஸ் நம்ம கொடுக்கறோம், அப்ப இது என்ன சொல்லணும்னா, பார்ட் ஆஃப் எனி ஹோல் நம்பர். இது என்னது? பார்ட் ஆஃப் எனி ஹோல் நம்பர், ரைட்டா? ரைட் இல்லையா? ஆனா விகிதமுறை எண்ணுன்றது முழு எண்ணினுடைய பகுதியாகவோ அல்லது பகுதி அல்லாமலோ இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, 2/2 அப்படின்னு சொன்னா அது என்னது? விகித முறையன். இது இது என்னது? விகித முறையன். ஆனா என்ன கிடையாது? இது பின்னம் கிடையாது, இது பின்ன எண் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டா? இது வந்து P/Q ஃபார்ம், ரைட்டா? ஏன்னா இது வந்து பகுதியா பிரிக்கப்படல. இப்ப பகுதியா பிரிக்கப்பட்டாதான் பின்ன எண், ஆனா இது விகித முறி எண், என P/Q ஃபார்ம்ல நமக்கு இருக்குது. புரியுதுங்களா? இது எப்படி இருக்குது? P/Q ஃபார்ம்ல இருக்குது, அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதே மாதிரிதான் இப்ப 2/-2, இப்ப இதுல குறை எண் வருது, ஆனா இதுல குறை எண் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இது என்னது? நமக்கு முழுக்கள், ரைட்டா? அதனால 2/2 அப்படின்னு கொடுக்கும் பொழுது இதை என்ன எண்ணுன்னு சொல்லலாம், நம்ம விகிதமுறி எண்ணுன்னு சொல்லலாம், ஆனா பின்ன எண்ணுன்னு சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப ஒரு முழுசுல இருந்து ஒரு பகுதியாக பிரிக்கப்படும் பொழுதுதான் அது பின்னம், ஆனா இதுல அப்படி கிடையாது. சரிங்களா? புரியுதா? இப்ப பின்னத்துக்கும் விகிதமுறுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னேன், அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் கண்ணுகளா. P/Q வடிவத்துல இருந்துட்டா ரெண்டும் பின்னா விகிதம் உருனாத, இதுல என்ன வரலாம்? நமக்கு குறை எண்களும் வரலாம், அதே மாதிரி இது என்னவா வராது? முழுக்களினுடைய பகுதியாக, முழு எண்ணினுடைய ஒரு பகுதியாக வரலாம் அல்லது வராமலும் இருக்கலாம். இது வந்து என்னது? பின்னையின் விகிதமுறி எண். ஆனா இது என்ன எண்? விகிதமுறி எண் தான், பின்ன எண் கிடையாது. அதனால விகிதமுறி எண்ன்றது என்னது? முழு எண்ணினுடைய, முழு எண்ணினுடைய பகுதி அல்லது பகுதி அல்லாமல் இருக்கலாம், பகுதி அல்லது பகுதி அல்லாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? மே ஆர் மே நாட் பி அ பார்ட் ஆஃப் எனி ஹோல் நம்பர். புரியுதுங்களா? ரேஷனல் நம்பர்ன்றது என்னது? மே ஆர் மே நாட் பி அ பார்ட் ஆஃப் எனி ஹோல் நம்பர். புரியுதா? தேங்க்யூ. அவ கேட்டதுனால, அவ டவுட் உடனே கேட்டதுனால உடனே இதையும் நான்